ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிஷா கிச்சன். நம் பாரம்பரியமான அச்சுமுறுக்கு ஈஸியான முறையில் சுலபமாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்கள் வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வீட்லேயே சுலபமான முறையில் அச்சுமுறுக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக உடச்சி காட்டுறப்பாருங்க. டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குது. நம்ம அச்சுமுறுக்கு செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க பெரிய வேலை, இது எப்படி செய்யணும்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. சுலபமாக நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது எப்படி எப்படி செய்யணும், நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தால் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதோட அளவு வந்து 1/2 கிலோ வரும், 250 கிராம். இது தண்ணி போட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை நான் கழுவி நல்லா தண்ணியை வார வச்சு இப்போ போடுறேன். வெறும் 1/4 கிலோ அரிசி தாங்க, பாருங்கள். இப்போ இதில் 3 முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். 5 இல்லை 3 உங்கள் விருப்பம். நான் தண்ணி ஊற்றாமல் வெறும் 3 முட்டை அடித்து இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டை, சிறிதளவு உப்பு, 1 சிட்டிகை ஆப்போ சோடா. விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் பாலை வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கணும். சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக, நம்ம ரொம்ப தண்ணியும் ஆகக்கூடாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சிறிதளவு உப்பு, 1 சாப்பு சோடா. இதை வந்து பொடி பண்ணியும் போட்டு கலக்கிக்கலாம். நான் ஈஸி மெத்தேடு தான் சொல்கிறேன், சின்ன ஃபேமிலிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலே போதும், இதிலேயே நமக்கு ஏராளமாக கிடைக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, அரைச்ச மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியும் ஆகக்கூடாது. இப்போது சர்க்கரை பவுடரை இதில் போட்டுக்கலாம். நான் சர்க்கரையை பொடி பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன், இப்போ இதில் கலக்கிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் நம்ம இதுக்கு இவ்வளோதான் பொருள்கள் சேர்த்த வேண்டியது இருக்குது. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கடாயி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டோம். இப்போது அச்சு கரண்டியை அதில் எண்ணெய் ஊற்றினதில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அச்சு கரண்டியை. அதுக்கப்புறம் அச்சு கரண்டி சூடேறு கரண்டியை எடுத்து நம்ம கலக்கி வச்ச மாவில் முக்கிக்கணும். அதாவது ஃபுல்லாக முக்கக்கூடாது, அச்சுப்பூவை வந்து பாதியில் தான் நம்ம முக்கி எடுத்துக்கணும் இப்படி. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். சூப்பராக மொறுமொறுப்பான அச்சு முறுக்கு அழகாக வரும். ஒவ்வொரு முறுக்குக்கும் நம்ம முதலே அச்சில் வந்து எண்ணெயில் முக்கி முக்கி எடுத்ததுக்கப்புறம்தான் நம்ம மாவில் முக்க வேண்டி வரும். சூடு ஆக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டு கரண்டியை போட்டதுக்கப்புறம் தான், அச்சு கரண்டியை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் முக்கி நம்ம எடுத்துக்கணும். அது ஃபுல்லாக நம்ம மாவில் முக்கக்கூடாது, அந்த பூவுக்கு கீழே தான் நம்ம லைட்டாக முக்கி நம்ம இதில் சுட ஆரம்பிக்கணும். நல்ல மொறுமொறுப்பான அச்சு முறுக்கு ரெடி ஆகுங்க. பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இப்படி தான் எண்ணெயில் முக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் முக்க வேண்டி வரும். பாருங்கள், இப்படி தான் முக்கி முக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த அச்சு கரண்டியை வந்து மெயினாக வந்து மாவில் ஃபுல்லாக முக்கக்கூடாது. ஏன்னா முறைங்க, வெறும் 1/2 கிலோ மாவு பச்சரிசி மாவை நம்ம ஊற வச்சது, 1/4 லிட்டர் எண்ணெய். இதுக்கு எவ்வளோ அச்சு முறுக்கு வந்தது தெரியுங்களா? 10-70 பீஸ் கிடச்சிது எங்களுக்கு. இதே ஜாஸ்தி தான் மீதி மாவும் கிடச்சிது. பாருங்கள், இப்படி நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். கோல்டு கலரில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேன், பாருங்கள்.
லைட்டாக முக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். நம்ம ஃபுல்லாக டம்ப் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி விட்டால் போதும். வெறும் கால் கிலோ மாவுக்கே 10-70-80 பீஸ் வந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டது போக மீதி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால தான் ஈஸியான முறையில் காட்டி கொடுத்துருக்கேன். மிக்சிலேயே நம்ம அடித்து டக்குன்னு வீட்டில் டேஸ்ட்டாக மூணு முட்டை போட்டிருந்தேன். தேங்காய் பால் அதிகரிச்சனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அப்போ லைட்டாக நாங்கள் 2 ஸ்பூன் மைதாவும் சேர்த்திட்டேன். பாருங்கள் 1/2 கிலோ மாவுக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.